கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. ராஜராஜ சோழன்ல 32 லட்சம் அடிக்க இருக்கீங்க, கரிகாலன்ல 14 லட்சம், செங்குட்டுவன்ல எதுவுமே அடுக்கல, ராஜேந்திர சோழன்ல 6 லட்சம் அடிக்க இருக்கீங்க. உங்க ட்ராப்ப பாத்துடலாமா, வந்து நின்றுங்க. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அது வந்து யார் கட்டினது? அதே மாதிரி கட்டணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய சன் பிள்ளை, அப்பா கட்டினது மாதிரியே கட்டணும் அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதை கட்டினாரு. பட் அந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாலேயே பெரிய சிவலிங்கம் அந்த கோவிலில் தான் இருக்கு. என்ன பலா? 6 லட்சம். இப்போ நீங்கள் தக்க வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் டென்ஷன் ஏறுதா? ஏன்னா ஸ்ரீவித்யா வந்து நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ஆனால் நான் சிரிப்பில் மறைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக வேர்வை கூட வருது. பாலா, ஸ்ரீவித்யா, 6 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்னும் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. கேமில் எங்கே இருக்கீங்கிறத பார்ப்போம். இன்னும் 4 கேள்விகள் தான். 6 லட்சம் ரூபாய் உங்கள் முன்னாடி இருக்கு. நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, அதனால் உங்களுடைய அந்த கன்ஃபியூஷனை வாழ்க்கையில் குறைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை நாங்கள் கட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போது. 1 இல்லை 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸில் உங்களுடைய பணத்தை நீங்கள் அடுக்கலாம். 1 ஆப்ஷனை ஃப்ரீயாக விடணும், சரிங்களா? அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நட்சத்திரங்கள், நாடுகள். நாடுகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, சீனா, அமெரிக்கா, துருக்கி. இதுக்கான கேள்வி என்னன்னா, அதிக அளவில் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனாவா, அமெரிக்காவா, துருக்கியா? உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு. ஆரம்பிச்சு. எனக்கும் டர்க்கியில் ஆப்பிள் அப்படின்லாம் படிச்சேன். அவங்க என்ன ரிஸ்க் எடுக்கலாமா கண்டுலாம் வச்சுட்டா யோசிக்கலாம். அடுத்து கேம் பண்ணி சைனாவா எடுத்துக்கலாம். சைனா 6 நிமிஷம் தான் இருக்கு. அதிக அளவில் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படிங்கிறது கேள்வி. அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி அதில் 6 லட்சம் நீங்கள் அடுக்கியிருக்கீங்க. உங்கள் ட்ராப்பை பார்த்துடலாமா, வந்து நின்றுங்க. இது டாப்பா ட்ராப். சரி.
ஆப்பிள் உற்பத்தி செய்யற நாடுகள்ல சைனா தான் ஃபர்ஸ்ட், அமெரிக்கா செகண்ட். இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, மூணு ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன்ஸ், அதுல ஒன்னு தான் ரைட். பட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க பிரிச்சு அடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நீங்க அந்த 6 லட்சத்தை வந்து பிரிச்சு கூட அடுக்கல. ஏன் அப்படியா? வெல் பாலா, ஸ்ரீவித்யா, நீங்க இங்க இருந்து எந்த அமௌண்ட்டும் எடுத்துட்டு போகலனாலும் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸ்ரீவித்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸஸ், நீங்க நிச்சயமா பெரிய ஆங்கரா வருவீங்க, என்னை விட பெரிய ஆங்கரா நீங்க வருவீங்க. பாலா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்கு விவல் சார்பா ரெண்டு கிஃப்ட் ஹாம்பர்ஸ். டாடாவின் கோல் பிளஸ் உடைய கிஃப்ட். தாத்ரி சார்பா ரெண்டு கிஃப்ட் ஹாம்பர்ஸ். பாலா, ஸ்ரீவித்யா, நீங்க இங்க வந்ததே ஒரு பெரிய ஒரு 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 எங்களுக்கு ஒரு ட்ரீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நைஸ் ஷோ, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சீரியஸா பார்ட்டிசிபேட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். நீங்க அமௌண்ட் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நாங்க இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்போம். பட் வெல், யூ நோ, இட் வாஸ் கிரேட் டு ஹேவ் யூ. நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ். பாலா அண்ட் ஸ்ரீவித்யா ரொம்ப நல்லா கேம் விளையாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா என்டர்டெயினும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கேம் ஒரு சின்ன ட்ராஜடியில போய் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போற போட்டியாளர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் முக்கியமானவங்க? ஏன்னா அவங்க சன் குடும்பத்திலையும், ஏன் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப செல்லமானவங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கூப்பிடலாமா? இல்ல வேண்டாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பிரேக் எடுத்துருவோம். I'll see you on the other side of this break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? பூவரசம் பூத்தாச்சு, பண்ணுக்கு தேடி வந்தாச்சு, நானே போல பங்குற பாடாதோ. Oh my God. வணக்கம், நான் உங்க செல்லம்மா. இன்னைக்கு உங்களோட கையில் ஒரு கோடி விளையாட வந்திருக்கேன். புதுமையா இன்னைக்கு நான் உங்க ஆங்கர் ரிஷியை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஆர் யூ ரெடி ஃபார் ரிஷி? ரிஷி, ஓகே, வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஆன் தி ஷோ. தேங்க் யூ, இட்ஸ் எ ப்ளெஷர். செல்லம்மா, பாரதிக்கு கண்ணம்மா, சன் டிவிக்கு செல்லம்மா. வாவ், செல்லம்மாவுக்கு ஒரு ஓபோடுங்கம்மா. Thank you, thank you, thank you, thank you so much. நீங்க இன்னைக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க. Yes. How do you feel? இந்த ஷோ வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. அதில் கலந்து கொள்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐவ் கம் வித் மை ஃபேமிலி. ஓ, அஃப்கோர்ஸ், உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, சன் குடும்பம், நம்ம எல்லாருடைய ஃபேமிலி. அவங்கள நான் கூப்பிட்றத விட நீங்களே கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆ, உங்களோட சேர்ந்து விளையாட போகிறது யார்? முத்தழகி. முத்தழகி, முத்தழகி, நீங்களும் செல்லம்மாவும் திடீர்னு லவ் பண்றீங்க, திடீர்னு வந்து எதிரியாயிடுறீங்க. இங்க வந்து உங்க ரெண்டு பேரை ஃப்ரெண்ட்ஸா பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து நடுவுல அவங்களுக்கு தப்பான ஆன்சர் சொல்லி ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க மாட்டீங்கல்ல? அது ஸ்னேகா இருந்தாதான் அவங்க மாறுவாங்க. ஸ்னேகா இல்லைன்னா அவங்க ஷீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, நீங்க இங்க இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பாப்போம். பட் நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஜெயிச்சீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? We would like to give it to charity. Wonderful. To two charities. எது எது? ஒன்னு நடிகர் சங்கம் ட்ரஸ்ட், அதாவது நலிந்த கலைஞர்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதுக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன். அதே மாதிரி சின்ன திரை ப்ரொடியூசர்ஸ்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு,
அவங்களுக்கும் நலிந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதுக்கு கொடுக்கறதுக்கு ஐல் பி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் சூப்பர் உங்களோட சேர்ந்து உங்களுடைய சியர் லீடர்ஸ் இன்னைக்கு அப்படியா அப்படியா சியர் லீடர்ஸ் ஆயிட்டாங்க கலைவாணி இன்னைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அழகான சேரிட்டிக்காக விளையாடுறாங்க சோ தயவு செஞ்சு அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா நீங்க ஓகே உங்க முன்னாடி 1 கோடி ரூபாய் இருக்கு உங்க பணம் திஸ் இஸ் யோர் மணி இங்க வந்து நின்ன உடனேயே இந்த பணம் உங்க பணம் ஆயிடுச்சு உங்க முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்வியஸ்லி சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா உங்க பணத்தை நீங்க எப்படி வேணுமோ பகிர்ந்து எடுக்கலாம் ஒரு ஒரு ஆப்ஷனை மட்டும் ஃப்ரீயா விடலாம் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு என்கிட்ட 7 கேள்விகள் தான் இருக்கு Jujubi. Let's play Vivel Kayil 1 Kodi. Are you ready? Yeah. Kodi punch. Give me the Kodi punch. Cheerleaders? Oh. அவங்களுக்கு அடுத்தது ஏன்னா நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி பாருங்க ஓ லைக் தட் வீட்டுக்கு திரும்பி போனா சண்டை வரும் ஒவ்வொரு கேள்வியும் எந்த தலைப்புல இருந்து கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கூட உங்க கேள்வியே தந்துருவோம் எவ்ரி க்வெஸ்சனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தருவோம் ஓகே சரியா எதில இருந்து கேட்கணும் நீங்களே டிசைட் நீங்க எல்லாம் ரெடியா யா மேம் நான் ரெடி வாங்க நீங்க வந்ததில இருந்து ரெடி நான் பாத்துட்டு இருக்கேனே நீங்க மட்டும் தான் கொஞ்சம் we'll try we'll try இந்த திருவிழால ஓகே இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கற மாதிரி குழந்தைங்க கஷ்டப்பட பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஓ லைக் தட் மோட் தழுகி அப்படி இருப்பாங்க அப்புறம் பேசுனாங்கனா முதல் கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கறத பாப்போம் அவசரம் அவதாரம் அவதாரம் உங்களுடைய தலைப்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம் நரசிம்மம் கிருஷ்ணர் பரசுராமர் ராமர் இதுக்கான கேள்வி விஷ்ணுவின் 6வது அவதாரம் எது உங்களுக்கு தெரியுமா நான் எம் ஆர் ராதா பொண்ணுன்னு கூடாதுதான் வச்சுக்கிறேன் நரசிம்மரா கிருஷ்ணரா பரசுராமரா இல்ல ராமரா உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு மத்ஸ்யா கூர்மா மரா நரசிம்மா வாமனா பரசுராம் ஓகே இந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க இத அடுக்கியும் முடிக்கணும் ஐயோ போங்க ஹலோ ஐயோ இல்ல டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை எடுத்தாமே 45 செகண்ட் இருக்கு ஹலோ ஹலோ எல்லாமே இங்க இருக்கு மாமா வைங்க வைங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்குலப்பா அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க 30 செகண்ட் வெச்சிட்டாங்க நல்லா தெரியுமா யா யா ஓகே
குவிக் சேஞ்சுங்கற ஆயுதத்தை நீங்க யூஸ் பண்ண விரும்பறீங்களா அப்படினு கேப்பேன். தட் இஸ் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா நான் தருவேன். இது நீங்க வேற மாதிரி பிரிச்சு அடக்கணும்னு நினைச்சீங்கனா பண்ணலாம். ஆனா நீங்க வந்து நான் அம்மா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்களே அப்படினு ஒரு ஆமா அது ரெண்டு விதத்திலயும் இருக்கு. ஒரு கோடி ரூபா பரசுராமர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. இது டாப்பா டிராப்பா? ஓகே ஒரு அடி மிச்சம். ஏ ரெண்டியா? நான் இப்ப ஒரு சின்ன கேள்வி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இவ்வளவு காலையில எந்திரிச்சா பிரச்சனை என்னென்னமோலாம் நீங்க வந்து ஹெட் பண்ண வேண்டியிருக்கு ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு எப்படி பண்றீங்க? வெரி பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன். ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளமா எடுத்துக்க மாட்டேன். இஃப் தேர் இஸ் எ ப்ராப்ளம் ஐ வில் சே ஹவு டு கோ ரவுண்ட் த ப்ராப்ளம். தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். அப்படிதான் நான் எல்லா விஷயமும் டீல் பண்ணுவேன். இது எப்படி தீர்க்கலாம், இதில் வேற ஏதாவது பண்ணலாமா என்ன, வாட் இஸ் ஸ்டெப் டூ? இது முடிஞ்சு போச்சுன்னா நான் நினைக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் கிவ் அப் லைக் தட். நிறைய பேர் வந்து உங்களை ஒரு ஒரு ரோல் மாடலா ஒரு என்னென்னலாம் பண்ணுறாங்கயா அப்படின்னு பார்த்து நினைக்கிற மக்கள் உண்டு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லை லைஃப்பில், தென் வி திங்க் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், லைஃப் செட்டில் ஆகணும், அதாகணும், இதாகணும், தொழில் கரெக்டாக இருக்கும். பட் எல்லாத்தையும் மீறி நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று, நம்மளுடைய மிகப்பெரிய பலம் நம்ம செய்கிற தொழில். எதுவாக இருக்கட்டும், இட் கேன் பி எனி திங். நான் வந்து நடிக்கணும்னு சொல்லலை, இல்லாட்டி ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்ல, எதுவாக இருந்தாலும், ஈவன் டீ கடை வச்சுருக்கிறீங்கனாலும் இல்லைனா நீங்கள் இஸ்திரி வண்டி வச்சுருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக 100% நம்ம கொடுத்தோன்னா வாழ்க்கையில் நம்ம தோக்கவே முடியாது. அது மட்டும் தான் நான் கற்றுக்கிட்டேன்.